பல கட்டுக்கதைகள், பல கற்பனைகள், நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஒன்றா ரொம்ப புண்படுத்தும் சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும். என்னை பற்றி ஒரு தவறான விஷயம் நான் இன்றைக்கி வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கலை. ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாகவே நான் பண்ணல, அதுதான் உண்மை. போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சினிமா என்ன விட்டு போகுது? நான் சினிமா விட்டு போக மாட்டேன். ஐயா காடுவெட்டு குரு, அந்த காடுவெட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நான் நடித்ததுக்கு பெருமைப்படுறேன். இந்த ஆள் ரொம்ப மோசமானவங்க. ஏற்கனவே மூஞ்சி வச்சு செஞ்சுட்டாப்ல திரௌபதி, இது வச்சா கண்டிப்பா சென்சார்ல பிடிப்பாங்க. கொடுத்தாங்க 31 கட்டு, நான் சொல்லிட்டேன் 40 கட்டு உனக்கு கொடுப்பாங்க. ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் ஒன்று சொல்றேன், இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும். ஏன்னா பேசுறதே நான் விட்டுட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்றதுனால விட்டாச்சு. போங்கடா, என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி படம்லாம் கிடையாதுங்க. அது 100% வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம். நான் கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஜாதி வெறி பிடிச்சவன், டே ஜாதி, நான் எந்த ஜாதியுமே தப்பாக பேசலடா, எல்லாருமே ஒன்று தான், எல்லாம் உணர்வு தான், இதில் எந்த தவறுமே கிடையாது. அழுதாலோ வச்சாலோ சினிமாவில் இடமே கிடையாது. நாளை காலையில் நம்ம செத்தா கூட கழுவி வச்சு போயிட்டே இருப்பாங்க. சாதாரண பாட்டுலாம் நீ போடலை, நீ வந்து காடு வெட்டியாருக்கு பாட்டு போட்டிருக்க. நீ ரொம்ப பெருசா வருவ. 1.5 வருஷம் ஆச்சு இல்ல? கற்பனை அதாவது என்ன வச்சு பல கட்டுக்கதைகள், பல கற்பனைகள், எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும், சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு 1.5 வருஷம். நான் பத்திரிகையாளர்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் சந்திக்கலை. உங்கள் எம்எல்ஏ கோபமாக கூட நீங்கள் இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, 15 வருஷமாக என்னை சந்திச்சிட்ருக்கீங்க. நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கேன். எனக்கு எவ்வளோ பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது, இதுதான் உண்மை. எல்லாரு கூட அண்ணன் தம்பியாக பண்பாக, எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பாக, எல்லா பழக்க வழக்கத்தில், எல்லா கட்சியினர் என்னால் தான் நினச்சிட்ருக்கீங்க நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னு, கிடையாது. எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பாக இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னை பற்றி ஒரு தவறான விஷயம் நான் இன்றைக்கி வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கலை. ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாகவே நான் பண்ணல, அதுதான் உண்மை. நான் அப்படி பண்ணியிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவ்வளோ உழைப்பு, ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டில் இறங்கி போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், என்னோடய உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன் நான் ஓய் இண்டஸ்ட்ரியில் நான் கேட்குறேன். ப்ரெஸ் மீட்டில் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத்தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்பேன், இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ் எம்எல்ஏ இருக்கா? ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேலே குற்றம் சொல்லியிருக்காங்களா? அப்போ 15 வருஷமாக ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன்? அதனால் அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை, அது விட்டுருங்க. என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம், அதை வந்து நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு, அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் தந்தைக்கு ரொம்ப நன்றி, எங்கள் அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுள். ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி, என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி. என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும், நான் அங்கேருந்து ஒரு விஷயமும் நான் கேட்டுட்ருக்கேன். வட மாவட்டம் இல்லை, தென் மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்திலிருந்து என்னோடய தம்பிமார்கள், தங்கைமார்கள் அன்பு எல்லாருமே அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. சினிமா என்ன விட்டு போகுது? நான் சினிமா விட்டு போக மாட்டேன்.
அதே மாதிரி அரசியலையும் என்னை விட்டு போகாது, அரசியலை விட்டு நான் போக மாட்டேன், இதான் உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம காடுவெட்டிக்கு வருவோம். மனசார சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ஐயா காடுவெட்டு குரு, அந்த காடுவெட்டி அப்படின்னு ஒரு அந்த கேரக்டர் நான் நடித்ததுக்கு பெருமைப்படுறேன். இவர் சொன்னோடனே, சோலை வந்து சொன்னோடனே எனக்கு எனக்குள்ள ஒரு, ஏன்னா அவரை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பா கூட நல்லா பழகியிருக்காரு, அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணனை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர், ஒரு பாசமாக, என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாகவே பண்ணேன் நான். அதில் ஒரு டைலாக் இருக்கும், ஒரு டைலாக் இல்லை பல டைலாக் கொடுத்துருக்காரு, பல இந்த ஆள் ரொம்ப மோசமானவங்க. யோ அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சிட்டாப்ல திரௌபதி, இவர் ஒரு ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு. சொல்லு ஒரு ஒரு கதை வச்சா கண்டிப்பா சென்சாரில் பிடிப்பாங்க. கொடுத்தாங்க 31 கட்டு, நான் சொல்லிட்டேன் 40 கட்டு உனக்கு கொடுப்பாங்க, அவன் 9 கட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் போராடி இவ்வளோ நாள் அந்த கஷ்டம், அது அந்த ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பாருங்கள் இவருக்கு. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் போயிட்டே இருப்பாங்க, கேஸு பல பிரச்சனைகள். உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும், இதுக்கு நான் உத்தரவாதம். மிரட்டி இருக்காப்புல படம், எனக்கு தெரிஞ்சு குடும்பம் குடும்பமாக ரொம்ப வருஷம் கழித்து என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சின்ன கவுண்டரு இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க, டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க, இப்போ காடு வெட்டிக்கு வருவாங்க. இந்த பேச்சை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ ஏன்னா பேசுகிறதே நான் விட்டுட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்ணுறதுனால விட்டாச்சு, போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன். ஸோ இதில் உழைச்ச எல்லாரும், எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இதை நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம், இது வந்து வட மாவட்டம்னு இல்லை, மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அந்த படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க, இதில் எந்த தவறும் கிடையாது. அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி படம்லாம் கிடையாதுங்க, அது 100% வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம், ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க. பல விஷயங்கள் இருக்குது, பல சம்பவங்கள் இருக்குது, அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு, விடுங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோயிங் எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா நடிச்சிங்க. என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர். என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மூர்த்தி தேவர் பங்காளி, கணேஷ் தேவர் பங்காளி, அதாவது என்னன்னா நான் கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஜாதி வெறி பிடிச்சவன், டி ஜாதி, நான் எந்த ஜாதியுமே தப்பாக பேசலடா, எல்லாருமே ஒன்று தான், அதில் எந்த இதுவுமே மாற்றமும் கிடையாது, அவங்கவுங்க உணர்வு தானே, எல்லாம் உணர்வு தான், இதில் எந்த தவறுமே கிடையாது, அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த 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 வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் காடுவெட்டியார். அது போன்று எல்லா சமூகத்திலிருந்து அவங்க 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 ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, இதில் எந்த தவறும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம், இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி, நன்றி. ஆ, முக்கியமாக வந்து மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும், இவன் ஒரு சேட்டை பிடிச்சவன், இவன் லிரிக்ஸ் எழுதும் போனே ரொம்ப கான்ட்ரவர்சியாக எழுதி கையில் கொடுத்தாப்புல. ஸோ இனிமே தான் உனக்கு லைஃபு, எமோஷனுக்கெல்லாம் சினிமாவில் இடமே கிடையாதுப்பா, நீ அழுதாலோ வச்சாலோ சினிமாவில் இடமே கிடையாது, நாளை காலையில் நம்ம செத்தா கூட கழுவி வச்சு போயிட்டே இருப்பாங்க. That is cinema, that which I have seen. உண்மையான உணர்வு போனமான சினிமா மக்கள் இருக்காங்க. இந்த பத்திரிகையில் வந்து 5% என்னை பற்றி தப்பப்பட்டாங்க, 95% பத்திரிகையாளர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சுரேஷ் நீ நல்லவன்டா, நீ ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், அந்த ஒரு அன்பு. அதே மாதிரி நீ சினிமாவில் எமோஷன் ஆகாத, உன் திறமை மிகப்பெரிய திறமை, உனக்கு மிகப்பெரிய திறமை, அதுவும் சாதாரண பாட்டுலாம் நீ போடலை,
நீ வந்து காடு வெட்டியாருக்கு பாட்டு போட்டிருக்க, நீ ரொம்ப பெருசாக வருவ. ஸ்ரீகாந்த் தேவா சார், அது தேவ ஸ்ரீகாந்த் தேவா சாரெல்லாம் கிடையாது, அது சிங்கக்குட்டி. அது சிங்கம் எப்போ இருந்தால் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர், நல்ல மனம் கொண்டவர். ஸோ அவருக்கும் இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நேஷனல் அவார்டில் ஆஸ்கார் வரைக்கும் அவர் போவார்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் தந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.